அனைவருக்கும் வணக்கம். குயின்ஸ் லாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள ஒரு வழிதான். ஸோ சந்தோஷமா வாழணுங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம்தான். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, ஒரு சந்தோஷமாக வாழணும்னா நாம் உடல் அளவுலேயும் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஸோ நோய் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்களாம். ஸோ நோயற்ற வாழ்வுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரே ஒரு டிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். ஸோ நம்மளால் முடிஞ்ச எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வயசானவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும். ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய சோம்பேறித்தனம் எல்லாம் போயிடும். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் பண்ணுவோம், அப்புறமா விட்டுருவோம், அப்புறம் டூ டேஸ் பண்ணுவோம், விட்டுருவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அது உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம உடம்பை நாம தான் பார்த்துக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது டெய்லி உங்களுடைய உடற்பயிற்சிக்காக நீங்கள் கண்டிப்பாக செலவிடணும். ஸோ என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா, நானும் இப்படி தான் இருந்தேன், சோம்பேறித்தனமாக தான் இருந்தேன். இப்போ இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு வருத்தமான விஷயமாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்க தான் செய்யுது. பொதுவாக இந்த கொரோனா வந்து சொல்கிறாங்க, ஒரு வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும், கொரோனாலேருந்து விடுபடணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல கூட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகவும் ஆகிக்கிடுவீங்க. எப்போவுமே நம்ம வந்து உட்காந்தோம், பட்டோம், தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். சரியா, சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து நிறைய யூடியூப்லேயே நிறைய நமக்கு வந்து யூடியூபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸே செய்யலை அப்படின்னு சொன்னால், நிறைய பிகினர்ஸ் கூடிய ஒர்க் அவுட் வந்து நமக்கு நிறைய யூடியூப்பில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு லிங்க்ஸ் வந்து அனுப்புகிறேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் பாடிக்கு வந்து ஒர்க் அவுட்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து தொப்பை நிறைய இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது அதுக்குன்னு நமக்கு வந்து லோயர் பாடி எக்ஸசைஸும் தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கோ ஸோ நீங்கள் அப்படி வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப பிகினர்ஸ் லெவல்லையே நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் அப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய. ஸோ நம்ம வந்து அதை கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை போட்டு வச்சுட்டு ஃபோனில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும், அந்த நாள் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து அது உங்களுடைய குழந்தைங்க கூட வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பெரியவங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க குழந்தைங்க கூட அந்த பழக்கம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அதை கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நாம தான் பிள்ளைங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ என்ன, ஒரு 30 ஏஜ் கிராஸ் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த இப்போது நம்முடைய என்வரான்மெண்ட்டு இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. ஸோ நாம் உடம்பை நாம தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து வருமுன் காக்கணும். ஸோ நோய் எந்த நோயும் வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து அதுக்கு நம்ம உடம்பை வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த எக்ஸசைஸ் கூட பண்ணுறதுக்கு கூட ப்ளஸ் கொஞ்சம் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த சம்மர் டைமில் இப்போ நமக்கு நிறைய வெயிலாக தான் இருக்குது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஸோ உங்களையே வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள், லவ் யுவர் செல்ஃப். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளை பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து வரும் நமக்கு. ஓகேயா, சரி. இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து சரி, நம்ம எப்போ எக்ஸசைஸ் சொல்லிட்டோம், இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, இப்படி எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஐட்டம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து சைக்கிள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் வந்து இப்போ நம்ம நாட்டில் தான் நம்ம சைக்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நமக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் வந்து ஓட்டுறதுனால நமக்கு வந்து கேன்சருடைய இது வந்து பாதிப்பு குறையும், டயபெட்டிஸ் வந்து கம்மியாகும், இப்படி வந்து நிறைய நிறைய நோய்களுக்கு வந்து அதோட ரிஸ்க் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ சைக்கிள் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைசைக்கிள் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1817 தான் எங்கள் ஜெர்மனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ பேரன் ஹார்வான் ட்ரைஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த பைசைக்கிள் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து அதோடைய மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். யார் நிறைய இந்த பைசைக்கிள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஜியண்ட் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க தைவான் நாட்டில் உள்ளவங்க நிறைய பிளேஸில் அவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து வச்சுருக்குறாங்க. அவங்க நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்த செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம இந்தியா இருக்கிறோம். இந்த ஹீரோ பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்தியாவில். ஸோ நாம் வந்து நிறைய, அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அதாவது சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். பட் நாம் தான் யூஸ் பண்ணுறதில்ல. இருக்க எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இந்த பைசைக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் இருக்கிறது வந்து நெதர்லாண்ட். ஓகே, நெதர்லாண்ட் தான் டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் வந்துக்கு அவங்க வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கவர்மெண்டே, அதோட இந்த நம்மளுடைய நெதர்லாண்டோடைய கேபிட்டல் ஆம்ஸ்டர்டானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு 500 kilometers வந்து இந்த பைசைக்கிள் லேனே கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பைசைக்கிள்ஸ் சைக்கிள் ஓட்டுறவங்கெல்லாம் அவங்க அந்த லேனை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, டெய்லி வீட்டிலருந்து ஆஃபீஸ் இல்லை ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த பைசைக்கிள் லேனை தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது இவங்க தான் வந்து டாப்பாக வந்து சைக்கிளை வந்து நிறைய யூஸ் பண்ணுறது. ஸோ சைக்கிள் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து அந்த ஏர் பொல்யூஷன் கம்மியாகும். இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலை 83.59 rupees. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்முடைய எக்கனாமி கூட நமக்கு லாபம் தான். நம்ம நாட்டில் தான் இப்படி விற்கிறாங்க. ஸோ பட் நமக்கு வந்து ஈவன் தான் நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருந்தால் கூட நாம் சைக்கிள் ஓட்டுறதில்ல யாரும், ஏன்னா ஓட்ட முடியாது அவ்வளோ டிராஃபிக். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி பைசைக்கிள் ஓட்டுறவங்களுக்குன்னே ஒரு லேண்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்படுத்தி தந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகே, இப்போது வந்து நெதர்லாண்டில் அவங்க நிறைய ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய டென்மார்க்கு, ஜெர்மனி இப்படி நிறைய கண்ட்ரீஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஸ்வீடன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்க வீட்டில் வந்து டிவி இருக்கோ இல்லையோ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 2-3 பைசைக்கிள் வச்சுருவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸில். அதில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 devices தான் பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டில் வந்து அதுக்கு சைக்கிள் ரிலேட்டடாக உள்ள 2 smart devices பற்றி என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஹெல்மெட், தலையில் வைக்கக்கூடிய ஹெல்மெட், சைக்கிள் ஓட்டுறவங்க தலையில் வைக்கக்கூடிய ஹெல்மெட். ஸோ வேர்ல்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட பேர் வந்து லூமோஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து ரெட் கலர் இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நைட்டில் மெயினாக இது வந்து நைட்டில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் மெயினாக இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக டே டைமில் வந்து அது ஆஸ் யூஷுவலாக நார்மலாக ஒரு நம்ம ஹெல்மெட் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கை எப்படி வைக்கிறோம், ஸோ வச்ச உடனே அந்த இந்த பக்கம் இது ரைட் சைடு, ஸோ ரைட் சைடில் உள்ள லைட் வந்து எரியும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடில் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இதில் உள்ள இந்த சைடு உள்ள லைட் வந்து எரியும். அதே மாதிரி பேக்கில் உள்ள லைட் அது வந்து ரெட் கலரில் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கோம் நைட்டு போகிறதுனா, பிரேக் போட்டால் கூட உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைட் வந்து தெரியும். ஸோ பின்னாடி வர்றவங்க கார் இந்த மாதிரி பைக் ஃபாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஃப்ரண்ட்டில் வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த எல்லா ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பாரில் தான் இருக்கும் இந்த கண்ட்ரோல் எல்லாமே. இது அந்த லைட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹேண்ட் பாரில் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு டிவைஸ், ஸ்மார்ட் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி என்னொரு டிவைசஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுவும் நைட்டுக்கு தான் செக்யூரிட்டி இதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் கார் வந்து பக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிளை சுற்றி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லேசர் லைட் வந்து ரெட் கலர் லேசர் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஸ்பைக் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டிவைஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேட்ஜெட்டுமே நமக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் லூமோஸோட ரேட் வந்து நம்ம பார்க்குறோம், 17,000 இருக்குது, 5,000 இருக்குது, அதெல்லாம் வேறு கம்பெனிஸோட இருக்குது. அது மாதிரி இது வந்து 17,000 வச்சுருக்குறாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்லாம் இருக்குது. ஸ்மார்ட் ஹெல்மெட் அப்படின்னா நிறைய பிராண்டஸில் இருக்குது.
பட் இந்த லூமோஸோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கிட்டே இருக்குது. பைக்ஸ்பியரும் வந்து நார்மலான ரேட்டில் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக லேசர் லைட் மட்டும் கொண்டு வரதுனால அதோடய விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்முடைய வீடியோஸில் என்ன பார்த்துருக்கோம், வீடியோவில் சைக்கிள் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது இன்னும் ஃபர்தராக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். வணக்கம், நன்றி.